வணக்கம், நான் டாக்டர் சிவன் சுதன். நாங்கள் அறிவியலிலே, கல்வியிலே, கற்றலிலே எவ்வாறு மேம்படலாம் என்பது சம்பந்தமான ஒரு தொடர் கலந்துரையாடலை ஆரம்பித்திருக்கிறேன். நாங்கள் பொதுவாகவே கல்வியில் ஆர்வம் உள்ளவர்கள், ஊக்கம் உள்ளவர்கள். எமது ஒட்டுமொத்த அறிவியல் உலகெல்லாம் பரவி வேகமாக வளர்ச்சி பெற்று வருகிறது. அது இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும். ஒருவரினுடைய அல்லது ஒருவரினுடைய குடும்பத்தினுடைய அல்லது அந்த சமூகத்தினுடைய அல்லது தேசத்தினுடைய வளர்ச்சி வந்து அவர்களினுடைய கல்வி மேம்பாட்டிலேயே தங்கியிருக்கிறது. இந்த கல்வி என்று சொல்லுவது வந்து வெறுமனே புத்தக கல்வியை மட்டும் குறித்து நிற்கவில்லை. எங்களுடைய கல்வி அல்லது அறிவியல் வளர்ச்சி தான் எங்களை மீண்டும் தூக்கி நிறுத்தப் போகிறது. கற்றல் உண்மையிலேயே இலகுவானது, மகிழ்ச்சியானது. ஆனால் நாம் எவ்வாறு கற்பது என்பதை முதலிலே கற்றுக்கொள்ள வேண்டும். எதனை கற்பது என்பதிலும் ஒரு தெளிவு நிலை வேண்டும். நாம் துக்கப்பட்டு, துயரப்பட்டு, கவலைப்பட்டு படித்து கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் நமது வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி கற்றலிலே செலவாகிறது. எனவே அதை நாங்கள் மகிழ்ச்சியாக, ஆர்வமாக, வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும். அந்த வகையிலே கற்றல், கற்பித்தல் சம்பந்தமான அடிப்படை விடயங்களின் ஒரு தெளிவு மிகவும் பயனுடையதாக இருக்கும். நீங்கள் ஒரு வைத்தியர், எந்த தகமையிலே இது சம்பந்தமாக கதைக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் நினைப்பது எனக்கு தெரிகிறது. எனது அப்பா ஒரு ஆசிரியர். எனக்கு ஓஎல்ஏஎல் மாணவர்களை வழிநடத்திய அனுபவம் இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக பல்கலைக்கழக மாணவர்களை கற்பித்த அனுபவம் இருக்கிறது. அவர்களுக்கு பரீட்சைகளை ஒழுங்கு செய்த அனுபவம் இருக்கிறது. பட்ட பின்படிப்பு கல்வி மற்றும் அந்த வைத்திய நிபுணர்களை உருவாக்கும் அவர்களினுடைய கற்பித்தல், அவர்களுக்கான பரீட்சைகளை ஒழுங்கமைத்தல் போன்றவற்றிலும் எனக்கு அனுபவம் இருக்கிறது. வெளிநாட்டு மருத்துவர்களின் பட்ட பின்படிப்புக்கான பரீட்சைகளை ஒழுங்கமைத்தல் போன்றவற்றிலும் எனக்கு அனுபவம் இருக்கிறது. வெளிநாட்டு வைத்தியர்களின் எம்ஆர்சிபி போன்ற பரீட்சைகளை ஒழுங்கமைத்தல் போன்றவற்றிலும் எனக்கு அனுபவம் இருக்கிறது. தாதியர்களுக்கான அறிவூட்டல்கள், பொது மக்களுக்கான அறிவூட்டல்கள் போன்றவற்றிலும் எனக்கு அனுபவம் இருக்கிறது. இதற்கு மேலதிகமாக கற்றலின் போது மாணவர்களுக்கு ஏற்படும் உளவியல் சம்பந்தமான பிரச்சனைகளை கையாண்ட அனுபவங்கள் இருக்கிறது. அந்த வகையிலே நான் 30 வருடம் அனுபவம் உள்ள ஒரு ஆசிரியன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை கொள்கிறேன். அந்த தகமையிலே சில பயனுள்ள விடயங்களை, அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். இது அனைத்து மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பொதுமக்களுக்கும் பயனுடையதாக அமையும் என்று நம்புகிறேன். இந்த தொடர் கலந்துரையாடலிலே உங்கள் அனைவரையும் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைத்து நிற்கிறேன். முதலிலே எமது இலக்கு என்ன என்பதிலே ஒரு தெளிவு நிலை வேண்டும். அந்த இலக்கு வந்து பரீட்சைகளிலே கூடிய புள்ளிகளை பெற்று பரீட்சைகளிலே வெற்றி பெற வேண்டும் என்பது எமது இலக்கா, அல்லது உயர்கல்வி கற்க வேண்டும் என்பது எமது இலக்கா, அல்லது ஏனைய துறைகளிலே விளையாட்டுத்துறை, கலைத்துறை போன்ற ஒவ்வொரு துறைகளிலே வெற்றி பெற்று வெற்றியாளர்களாக வர வேண்டும் என்பது எமது இலக்கா, பணம் சேர்ப்பது எமது இலக்கா, ஒரு நல்ல மனிதனாக வாழ கற்றுக்கொள்வது எமது இலக்கா, அல்லது மகிழ்ச்சியாக, திருப்தியாக, ஒரு நிறைவான வாழ்வு வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்வது எமது இலக்கா, அல்லது ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்வது எமது இலக்கா என்பது சம்பந்தமான ஒரு சிந்தனை வந்து மிகவும் பயனுடையதாக இருக்கும். நாம் பொதுவாக ஒரு அமைதியான, மகிழ்வான, ஒரு திருப்தியான வாழ்வு வாழ வேண்டும் என்பது தான் நமது ஒரு முக்கியமான ஒரு இலக்காக இருக்க வேண்டும். அதுதான் நமது பிரதானமான நோக்கம். உதாரணமாக நாங்கள் ஒரு வாழ்க்கையை நாங்கள் ஒரு பிஸ்னஸ் என்று எடுப்போமாக இருந்தால், அதிலே வர ப்ரொஃபிட் வந்து எங்களுடைய மகிழ்ச்சி நிலை, திருப்தி நிலை, ஒரு நிறைவான வாழ்க்கை, அதுதான் நமது ப்ரொஃபிட் என்று கருத முடியும். இதற்காகத்தான் நாங்கள் நமது ஒட்டுமொத்த வாழ்க்கையை திட்டமிடுகிறோம். அந்த வகையில் பார்ப்போமாக இருந்தால், நாம் ஒரு நல்ல மனம் கொண்ட ஒரு நல்ல மனிதராக வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளாவிட்டால்
எமக்கு என்னதான் கிடைத்தாலும் எம்மால் அந்த அமைதியான திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. எனவே நாம் நல்ல மனிதனாக எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்வதும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அத்துடன் நாம் ஆரோக்கியமற்றவர்களாக போனால் திரும்பவும் நமக்கு எது கிடைத்தாலும் எம்மால் மகிழ்ச்சியாக திருப்தியாக ஒரு நிறைவான வாழ்வை வாழ முடியாது. எனவே நாம் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். பரீட்சைகளிலே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அதிக புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கிறது. உண்மையிலேயே இந்த பரீட்சை வந்து ஒருவரினுடைய அந்த உண்மையான திறமையை அளவிடும் ஒரு சரியான டூல் என்று எடுக்க முடியாது. ஆனால் நமக்கு வேறு வழி இல்லாதபடியால் இந்த பரீட்சையை ஒருவரினுடைய திறமையை அளவிடும் ஒரு விடயமாக வைத்திருக்கிறோம். எனவே இந்த அதிக மார்க்ஸ் எடுப்பதற்கு படிப்பது என்பது ஒரு இலகுவானது, அது ஒரு டெக்னிக், அது ஒரு அவ்வளவு கஷ்டமான விடயம் அல்ல. அது சம்பந்தமான விடயங்களை பிறகு பார்ப்போம். மற்ற அந்த அதிக மார்க்ஸ் எடுப்பதற்கு கற்பது வேறு, நமது அறிவை அல்லது அறிவியலை வளர்ப்பதற்கு கற்பது என்பது வேறு, சின்ன வித்தியாசம் ஒன்று இருக்கிறது. அதற்கு எப்படி கற்க வேண்டும் என்பதையும் நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நமக்கு பணமும் முக்கியமாகத்தான் இருக்கிறது. ஒருவர் அதிகமாக கடன் பட்டுவிட்டு கடனுடன் இருந்து ஒரு அமைதியான ஒரு வாழ்வை வாழ முடியாது, அமைதியான சந்தோஷமான ஒரு வாழ்வை வாழ முடியாது. எனவே அதுதான் சொல்லுவார்கள் என்னென்று சொன்னால், செலவு போக மிகுதியை சேமிப்பது என்ற சிந்தனையை விடுத்து சேமிப்பு போக மிகுதியை செலவு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள். எனவே நமது பொருளாதாரத்தை எப்படி திட்டமிடுவது என்பதை கற்றுக்கொள்வதும் ஒரு முக்கியமான விடயமாகத்தான் இருக்கிறது. எனவே நமது நோக்கங்கள் சம்பந்தமான ஒரு தெளிவு நிலை, அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது சம்பந்தமான அறிவு வந்து மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நமது இந்த வாழ்வியல் சம்பந்தமான சிறு சிறு நுணுக்கங்கள் எங்களை மீண்டும் தூக்கி நிறுத்தும். நமது இந்த தொடர் கலந்துரையாடலிலே இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆழமாக அடுத்த வாரம் பார்ப்போம். ஒரு மனிதனால் தொடர்ந்து நீண்ட நேரம் உன்னிப்பாக கிரகிக்க முடியாது. அந்த விடயத்தை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே இது சம்பந்தமான மேலதிக விவரங்களுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திப்பேன். இது சம்பந்தமான உங்களது பிரச்சனைகளை, கருத்துக்களை, ஆலோசனைகளை நீங்கள் tamilhealth@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.